பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இச்சூழலில் எலக்ட்ரிக் கார்களை பயன்படுத்த மத்திய அரசு மக்களை ஊக்கப்படுத்தி வருகிறது. இதன் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் ஜிஎஸ்டி, பதிவு கட்டணம், சாலை வரி போன்றவற்றில் ஏராளமான சலுகைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது. ஜியோன் சார்ஜிங் நிறுவனம் சார்பில் கோவை புருக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் புதிய சார்ஜிங் பாயிண்ட் துவங்கப்பட்டுள்ளது. வணக்கம். இன்றைக்கி ஜியான் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு 25 kW ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நம்ம புருக்ஃபீல்ட்ஸ் மாலில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் நம்மளுடைய ரெண்டாவது சார்ஜிங் ஸ்டேஷன். முதல் சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம சங்ககிரி சேலம் சங்ககிரி டோல்கேட் பக்கத்தில் வந்து 2 weeks முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 50 kW சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜருங்க அதுமே. ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு 16 இடங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம சைன் பண்ணியிருக்கோம். இன்னொரு 3-4 months வந்து அது எல்லா லொக்கேஷன்ஸ்லையும் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அடாப்ஷனை வந்து ஆக்சலரேட் பண்ணோம். ரொம்ப குயிக்காக வந்து அதிக எலக்ட்ரிக் கார்ஸ் வர்றதுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவங்க கார்ஸை முழுமையாக சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 300 km வரைக்கும் ஓட்டக்கூடிய தூரத்துக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட முடியும் 1 மணி நேரத்தில் இங்கே இந்த இடத்துலையும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஐடியல் லொக்கேஷன் சென்டர் ஆஃப் கோயம்புத்தூர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து எல்லா அமினிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங், அதுபோக பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சௌகரியமான முறையில் இருக்குதுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பெங்களூர், சென்னை, கொச்சின், அதுபோக இன்னும் பல இடங்களில் வந்து நம்ம அடுத்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓப்பன் பண்ணுறதாக இருக்கிறோம். எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அமைக்கிருக்கோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் எங்கேயுமே யாரும் ஆளுக இருக்க போகிறது இல்லைங்க. இது எல்லாமே அன்மேன்டு சார்ஜிங் ஸ்டேஷன். இது நம்ம ஆப் ஜியான் சார்ஜிங் அப்படிங்கிற ஆப் வந்து நீங்கள் கூகுள் அண்ட் ஆண்ட்ராய்டு இது iOS ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் மூலமாக வந்து நீங்கள் சார்ஜர் வந்து அவைலபிலிட்டி எங்கே இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கிற இடத்துலருந்தே வந்து இந்த சார்ஜர் இப்போ அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறது பார்த்துக்க முடியும். அந்த சார்ஜர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எப்படி அந்த அதுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு உண்டான வழி, அது எல்லாமே ஆப்லேயே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலமாகவே வந்து நீங்கள் சார்ஜரை ஸ்டார்ட் பண்ணி இந்த காரை சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட்டும் த்ரூ த ஆப் ஆப் மூலமாகவே வந்து பேமெண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நிறையா கஸ்டமர்ஸ் வந்து அது பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப எளிமையான முறையில் வந்து அந்த ஆப் அமைச்சிருக்கோம். அதாவது நாங்கள் இங்கே சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரை வந்து உங்களுக்கு ஒரு 300 km சார்ஜ் பண்ணது உண்டான தூரத்துக்கு சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 600-200 ரூபாய் செலவாகும். இது வந்து ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறதுங்க. ஸோ ஒரு 300 km வந்து இந்த இடத்துல சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஆகிற செலவு வந்து ஒரு 600 ரூபா அவ்வளோதான்.